ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உன் தோழி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்கள் பற்றி மெயினாக பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அட்டெண்டன்ஸும் ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி ஆன்லைனில் எடுக்கும்போது எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாரு கையிலையும் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ். இப்போ கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ சைமல்டேனியஸாக ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அட்டெண்டன்ஸ் டேக்கர்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் பற்றின லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பின்னாடி உங்களோட பேஜ் உங்களோட மொபைலில் அந்த ஆப் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும், கிளாஸ், அட்டெண்டன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து நிறைய கிளாஸ்க்கு போகலாம். இப்போ நான் மூணு கிளாஸ்க்கு போகிறேன், ஃபஸ்ட் சிஎஸ்க்கு போகிறேன், செகண்ட் சிஎஸ் பிகாம் இந்த மாதிரி போகிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த கிளாஸ்க்கெலாம் போகிறீங்களோ அந்த கிளாஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அட்டெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் அட்டெண்டன்ஸ் அதுக்காக அந்த டேபை கிளிக் பண்ணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எதுக்காக இருக்குன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்க்கு எத்தனை நாள் உங்கள் ப்ரெசென்ட்டு, ஸோ அந்த ரிப்போர்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கலாம். இனி ஃபர்தராக இந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோட கிளாஸ் அந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், நீங்கள் எந்த கிளாஸ்க்கெலாம் போகிறீங்களோ அந்த கிளாஸ் நேம் கொடுங்க. நான் ஆல்ரெடி மூணு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஸ்டூடெண்ட்டை எப்படி ஆட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் கொடுப்போமோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டு நேம் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி அட்டெண்டன்ஸ் தரலாம்னு பார்க்கலாம். ஸோ அட்டெண்டன்ஸ் டேப் போங்க, அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு போயிட்டு எந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ரெசென்ட்டோ உங்களுக்கு செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணுங்கள், வராதவங்களுக்கு டிசேபிள் பண்ணிடுங்க. பண்ணிட்டு மறக்காமல் சேவ் பண்ணணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எதுக்காகனா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் வந்து ரெண்டு அவர் இந்த கிளாஸ்க்கு போயிருக்கலாம், ஸோ மூணு அவர் போயிருந்துருக்கலாம், ஸோ இல்லை நம்பர் ஆஃப் டேஸ் போயிருக்கலாம், சரியா? ஸோ இப்போ அந்த ரெண்டு அவருக்கு நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை அவர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ எஸ்டர்டே அட்டெண்டன்ஸ் நீங்கள் செக் பண்ணாலும் அங்கே செக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இன்றைக்கி மட்டும்தான் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நேற்று பழைய ப்ரீவியஸ் அட்டெண்டன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபைனலாக ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணால், ஸோ உங்களுக்கு எக்ஸல் ஃபைலில் ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டரில் உங்களுக்கு தேவையான டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த கம்ப்யூட்டர் ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வேறு இடத்துல இருக்கனால அந்த கம்ப்யூட்டரை அக்சஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா, இப்போ எல்லா கையிலுமே கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், ஸோ ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா நம்ம கம்ப்யூட்டரை நம்ம ஒரு இடத்துல இருக்கும், அந்த கம்ப்யூட்டர் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ நம்ம எங்கே இருக்கமோ அதே இடத்துல இருந்துட்டு அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரை நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப் வச்சு எப்படி பண்ணுறாங்கன்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம் மட்டும்தான். நான் அதில் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களோட அந்த கம்ப்யூட்டரையும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனையும் ரெண்டையுமே நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா, க்ரோம் டெஸ்க்டாப் ஆப், அந்த ஆப்பை வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுவே டெஸ்க்டாப் வேர்ஷனை வந்து அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது எந்த கம்ப்யூட்டர், நாட் ஓன்லி ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது, நீங்கள் எத்தனை கம்ப்யூட்டர் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் த்ரூ ஆன்லைனில். ஸோ அதை நீங்கள் எதுலெல்லாம் நீங்கள் இது அக்சஸ் பண்ணி நினைக்கிறீங்களோ அதில் எல்லாமே அந்த க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப் அந்த டெஸ்க்டாப் வேர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதே ஆப்பை வந்து உங்களோட நீங்கள் எந்த மொபைலில் இருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே அவைலபிள்
அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டெஸ்க்டாப் வெர்ஷனும் வந்து கூகுளில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் ப்ரியரா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு அந்த க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப் அதை வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா க்ரோம் பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சைன்இன் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து அக்செப்ட் அண்ட் இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ உங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண பின்னாடி அந்த இஎக்ஸி ஃபைல ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மறக்காமல் ஆட் டு க்ரோம்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி அதாவது அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு நேம் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நேம் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் நேம் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா பின் செட் பண்ணும். இப்போ எப்படி நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து லாக் ஒரு பின் செட் பண்ணுறோம், மொபைலுக்கு லாக் போர்டுக்கு நம்ம செட் பண்ணுறோம்ல, ஸோ அதே மாதிரி உங்களை தவிர வேறு யாரும் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பின் யூஸ் பண்ணுறோம். இல்லை மெயின் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பின் வந்து யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்க உங்கள் கம்ப்யூட்டரை அக்சஸ் பண்ணலாம். ஸோ பின்னை வந்து நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ பின் கொடுத்துக்கோங்க. ஸோ பின் கொடுத்த பின்னாடி ஸ்டார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஷேரிங்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் செஞ்சு வைக்க வேண்டிய விஷயங்கள். இனி மொபைலில் என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் மொபைலில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் க்ரோம் டெஸ்க்டாப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து போயிருப்பீங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் மொபைலில் லாகின் பண்ணணும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பின்னாடி. ஸோ அப்போனா மட்டும்தான் நீங்கள் எந்த அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் சைன்இன் பண்ணால் மட்டும்தான் அந்த பிசியோட கனெக்ஷன் இங்கே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உமா பிசி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் டு ஹோஸ்ட், அதாவது நீங்கள் கொடுத்த அந்த பின்னு கொடுக்கணும். நம்ம கிரியேட் பண்ணும்போதே பின்னு கொடுத்துருப்போம். ஸோ அந்த பின்னை கொடுத்த பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஷேரிங்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ உங்கள் மொபைல் மூலியமாக உங்கள் கம்ப்யூட்டரை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ரெண்டு விஷயம் மெயினாக பண்ணணும். ஒரு விஷயம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த பின்னை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அந்த பின் வந்து யாருக்கெல்லாம் தெரியுதோ, ஸோ அவங்க எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஜிமெயில் நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்களோ, ஸோ அந்த ஜிமெயில் ஐடியும் யாருக்கும் சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் வந்து ஆனில் இருந்தால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும்.